வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அருண். இந்தியாவும் சீனாவும் அண்டை நாடுகள்ங்க. இரண்டுமே அளவில் பெரிய நாடுகள் மற்றும் பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள். இரண்டு நாடுகளுமே ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு நாடுகள்ங்க. ஆனால் ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு வரும்போது சீனாவுடன் ஒப்பிடுவது இந்தியர்களுக்கு ஒரு தலைகுனிவான விஷயமா பார்க்கப்படுது. டோக்கியோவில் நடந்து வரும் ஒலிம்பிக் போட்டிகள் பார்த்தீங்கன்னா இதுவரை காணப்படும் போக்கு என்ன போயிருக்குன்னா முந்தைய ஒலிம்பிக்கைகளை போலவே இருக்குதுங்க. பதக்கப்பட்டியலில் சீனா முதல் 5 இடங்களில் ஒன்றாக இருக்குது. அதே நேரம் இந்தியா பார்த்தீங்கன்னா பட்டியலோட கடைசியிலிருந்து 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவோட இந்த ஏமாற்றம் அளிக்கும் செயல்திறன் குறித்தும் சீனா ஏன் முன்னிலையில் இருக்காங்க என்பது பற்றியும் தான் இந்த பதிவில் நாம் விலாவரியாக பார்க்க போகிறோங்க. வாரத்துக்கு ஒரு PT வகுப்பு, அந்த வகுப்பையும் பார்த்தீங்கன்னா பாடத்தை நடத்தி முடிக்காத மற்ற பாட ஆசிரியர்கள் எடுத்துக்குவாங்க. பிறகு எப்படி ஒலிம்பிக்கில் பதக்கம் கிடைக்கும்? இந்த மீம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பல கடந்த வாரம் ரொம்ப வேகமாக பரவி வந்துட்டுருங்க. ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்கம் இல்லாததற்கான காரணத்தை இந்த மீமை விட சுருக்கமாக சிறப்பாக வெளிப்படுத்தவே முடியாது. ஆனால் விளையாட்டு போட்டியோட தொடர்புடையவர்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டில் கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த விளையாட்டிலும் யாருக்குமே சிறப்பு ஆர்வம் இல்லவே இல்லை. ஆண்டு முழுவதும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, IPL கிரிக்கெட் இவையே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்திய ரசிகர்களோட மனங்களை ஆக்கிரமிக்குது. ஸோ 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திடீர்னு விழிப்பு ஏற்பட்டது போல ஒலிம்பிக்கில் அதிகம் பதக்கம் வெல்லாமல் போவது ஏன் என்ற கேள்வியை அரசாங்கங்களும் ரசிகர்களும் இப்போ திடீர்னு கேட்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு 127 பேர் கொண்ட மிகப்பெரிய அணியை இந்தியா நம்பிக்கையுடன் அனுப்பியிருக்காங்க. பல முன்னணி வீரர்கள், வீராங்கனைகள் வெளிநாட்டு பயிற்சி மையங்களிலும் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள்கிட்டையும் பயிற்சி பெற்றவங்க தான். ஒலிம்பிக்கில் அதிகம் பதக்கம் வெல்லும் நோக்கத்தோட இப்போ டாப்ஸ், அதாவது டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்ற ஒரு பெயரில் மத்திய விளையாட்டு அமைச்சகம் முன்னோடி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிதியும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருந்தாங்க. போட்டிகள் தொடங்கி 2வது நாள்லேயே பார்த்தீங்கன்னா சாய்கோ மீராபாய் சானு ஒரு வெள்ளி பதக்கம் வென்று இந்திய விளையாட்டு ரசிகர்களோட நம்பிக்கையை மேலும் அதிகரிச்சுதுங்க. ஆனால் அதே போல் BV சிந்துவோட விண்கல பதக்கமும் மகளிர் குத்து சண்டையில் லல்லினா ஒரு பதக்கத்தையும் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ ஆண்கள் ஹாக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கலம் பதக்கம் 41 வருஷம் கட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற முன்னணி வீரர்கள் பல பேரும் பார்த்தீங்கன்னா பதக்கம் வெல்ல தவறியிருக்காங்க. இந்த முறை நிச்சயம் பதக்கம் வெல்வார்கள் என்ற பெரும் நம்பிக்கையோடு சென்றிருந்த பல பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாற்றத்தோடு திரும்பியதற்கு இப்போ விளையாட்டு அமைப்புகள், விளையாட்டுத்துறை அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், விளையாட்டு வீரர்கள் இடையிலான இணக்கமான புரிதல், இணைந்து செயல்படும் தன்மை, நெருக்கடியான சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கிறது போன்றவற்றில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரும் இடைவெளிகள் முக்கிய காரணங்க. டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்பு இந்தியா பார்த்தீங்கன்னா தனது 121வது ஒலிம்பிக் வரலாற்றில் 28 பதக்கங்களை மட்டும்தாங்க வென்றிருக்கு. அதில் 9 பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கங்கள், அவற்றில் பார்த்தீங்கன்னா 8 ஹாக்கியிலேயே கிடச்சிருக்கு நமக்கு. 1900 பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி தான் இந்தியா முதல் முறையாக பங்கேற்ற 2வது ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றாங்க. ஆனால் இந்தியாவை போல இல்லாமல் சீனா பார்த்தோம் அப்படின்னா 1984 தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் தான் முதல் முறையாக பங்கேற்றாங்க. ஆனால் டோக்கியோவுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நடக்கிற டோக்கியோவுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 217 தங்கப்பதக்கங்கள் உட்பட 525 மேற்பட்ட பதக்கங்களை வென்றிருக்காங்க. இதுவரை டோக்கியோவில் அதோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக் சூப்பர் பவர் போலவே பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. சீனா 2008 ஒலிம்பிக் போட்டியில் பெய்ஜிங்கில் நடத்தினாங்க. 100 பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் முதலிடத்தையும் பெற்றாங்க. பொதுவாக மேற்கத்திய நாடுகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. குறிப்பாக இந்த அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் மட்டுமே தனது தொழில் வாழ்க்கையில் 28 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றிருக்காருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த ஒலிம்பிக் வரலாற்றில், அதாவது டோக்கியோவுக்கு முன்பு வென்ற மொத்த பதக்கங்களோட எண்ணிக்கைக்கு சமங்க. உண்மையில் ஒலிம்பிக் போட்டிகளை பார்க்கும்போது சீனாவும் இந்தியாவும் வெவ்வேறு நிலையில் இருக்குதுங்க. ஆனால் இப்போது பதக்கம் வெல்வது மட்டுமே முக்கியம்தானா அப்படின்ற ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா சீனாவில் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. காரணம், அமெரிக்காவோட சீமோன் பைல்ஸ் தனது மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறி போட்டியிலிருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியேறினார். ஸோ இந்த விவாதம் இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா தீவிரம் அடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்பாடு செய்வதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா உள்ள முக்கிய நோக்கமே விளையாட்டு உணர்வை அதிகரிப்பது மற்றும் தேசிய கௌரவத்தை உலகம் முழுவதும் பெருமளவு அடைய செய்வது தாங்க. ஆனால் இதுவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வீரர்கள் ஏன் பதக்கம் வெல்ல முடியவில்லை அப்படின்ற ஒரு விவாதம் நடந்து வந்துட்டுருக்கு. PT உஷா நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். PT உஷா பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் தன்னோட திறமையை நிரூபித்தவங்க தான். ஆனால் அவங்களால ஒரு முறை கூட பதக்கத்தை, அதாவது ஒலிம்பிக்கில் பதக்கத்தை வெல்லவே முடியலங்க. அதுக்காக அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமும் பட்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க. சீனா எப்படி ஒரு குறுகிய காலத்தில் ஒலிம்பிக் சூப்பர் பவர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்டதுக்கு அவங்க ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது டிசையர் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்தீங்கன்னா பதிலளித்தாங்க. இந்த வார்த்தை ஒரு அழகான ஆழமான வார்த்தைங்க. இதில் பல வார்த்தைகள் மறைஞ்சிருக்கு, அதாவது ஆசை, ஆவல், பேராசை, இலக்கு, லட்சியம் மற்றும் போர்வம்,
இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த டிசைர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த டிசைர் இல்லாமல் இந்திய வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிறார்களா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வருங்க. பொதுவாக சீனாவில் சமூக சீனாவில் இருக்க சமூகத்தில் அனைத்து பிரிவினர்கிட்டையும், அதாவது அரசு மற்றும் அரசு சாரா பிரிவினர் அனைவருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பதக்கத்தை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு வலுவான விருப்பம் இருப்புதுங்க. பிடி உஷாவோட சிறந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1980கள் கழிஞ்சுதுங்க. அந்த காலகட்டத்தில் சீனாவோட ஊடகங்களில் வரும் செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப ஆண்டுகளில் பதக்கங்களை பெறுவதற்கான இந்த ஆசை வெறும் ஆசையாக மட்டும் இல்லாமல் உண்மையிலும் அது ஒரு வெறி மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்த பத்திரிகையில் வெளியே வந்திருக்குதா அவங்க சொல்கிறாங்க. சீனாவோட இன்றைய தலைமுறை தன்னோட தலைவர் ஷிங் ஜின்பிங் அறிக்கையால் பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்பட்டிருக்காங்க. விளையாட்டுகளில் வலிமையான நாடாக இருப்பது சீனாவோட ஒரு கனவோட ஒரு பகுதிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ப்பட குறிப்பிட்டிருக்காரு. சீனாவோட அதிபரோட இந்த அறிக்கை கூட பார்த்தீங்கன்னா டிசைரை அடிப்படையாக கொண்டது தாங்க. பொதுவாக இந்தியாவோட குடிமக்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒவ்வொரு துறையிலும் தங்களை சீனாவோட ஒப்பிட்டுப்பாங்க. நாம் இங்கேருந்து சீனாவை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு தோல்விகளுக்கும் சீனாவில் இருக்கிற ஒரு ஜனநாயகமற்ற தன்மையின் மீது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சுமத்துவோம். ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற ஜனநாயக நாடுகளும் ஒலிம்பிக் விளையாட்டுகளை வலிமையான நாடுகளாக இருக்குதுங்க. இதை நம்ம என்றைக்குமே மறந்துடாமல் கவனிச்சிக்கணும். நல்லாவே நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்விகள் கண்டிப்பாக மனசில் எழுங்க. 1970 இரண்டு ஏழை நாடுகள், ஒன்று சீனா, ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா, மக்கள் தொகை மற்றும் பொருளாதார அடிப்படையில் கிட்டத்தட்ட சமமாக தான் இருந்தோம். ஆனால் அவற்றில் ஒன்று பார்த்தீங்கன்னா விளையாட்டில் மிகவும் முன்னேறி உச்சம் தொட்டையில், மற்றொன்று நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பின்தங்கி இருக்கோம். ஒரு நாடு பதக்கங்களில் அமெரிக்காவோட போட்டி போடுது, ஆனால் மற்றொரு நாடு நாம் பார்த்தீங்கன்னா இப்போ உஸ்பெகிஸ்தான் போன்ற ஒரு ஏழை நாட்டு கூட பின்னால் நம்ம வந்து போட்டி போட்டுட்ருக்கோம். சீனாவும் இந்தியாவும் ஏறக்குறைய ஒரே மக்கள் தொகையை கொண்டுள்ளாங்க. நம்ம அது பெரும்பாலான விஷயங்களும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அறிவியல் மற்றும் மருத்துவ அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து சீனா வந்து அவங்களோட வீரர்களுக்கு பயிற்சி அளித்து விடுறாங்க. இதன் காரணமாக தான் அவங்க பதக்கம் வெல்வதில் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. சீனாவில் உள்ள அனைத்து ஏற்பாடுகளும் பார்த்தீங்கன்னா இராணுவ ரீதியில் செய்யப்பட்டுருங்க. அதை அனைவரும் கட்டாயமாக பின்பற்றவே வேண்டும். ஆனால் இதை வந்து இந்தியாவில் செய்வது ரொம்பவே கஷ்டம். தங்களோட பிள்ளைகளை குழந்தை பருவத்திலேயே விளையாட்டு வீரர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் பெற்றோர்களும் குடும்பங்களும் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்க பெற்றோர்கள் குழந்தையோட கல்வியிலையும் அதுக்கப்புறம் அவங்க செய்கிற வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துகிறாங்க. சீனாவோட வெற்றிக்கு இன்னும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா அரசு தலைமையிலான ஒட்டுமொத்த திட்டம், இரண்டாவது மக்களின் பெரும் பங்கேற்பு, மூன்றாவது ஒலிம்பிக் வாரியாக இலக்கு அமைக்கிறது, நான்காவது ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வலிமையாக இருக்கிறது, ஐந்தாவது திறமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கண்டுபிடிக்கப்பட்டு அதை ஊக்குவிக்கும் வழிமுறைகள், ஆறாவது பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்புங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டிக்கும் சீனாவில் உறுதியான இலக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்படுது. சீனா தனது விளையாட்டு உள்கட்டமைப்பை பெரிதும் மேம்படுத்தியிருக்காங்க மற்றும் பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை சீனாவிலே பார்த்தீங்கன்னா சொந்தமாக தயாரிக்கவும் முடியுங்க. சீனாவோட ஒலிம்பிக் வெற்றிகள் இந்தியாவில் ஆர்வத்தோட பொறாமையோட பார்க்கப்படுது போலவே இந்தியாவோட தோல்விகள் பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் பெரிதும் விமர்சிக்கப்படுதுங்க. குறிப்பாக 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் சீனா 70 பதக்கங்களை பெற்ற நிலையில் இந்தியா வெறும் 2 பதக்கங்களை மட்டும்தாங்க பெற்றுச்சு. இந்தியாவோட இந்த வெற்றிகள் பார்த்தோம்னா விளையாட்டு மீதான அணுகுமுறை இதற்கு தான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ ஒலிம்பிக்கு பிறகு சைனா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதே போல் பதக்கப்பட்டியலில் சீனா 70 பதக்கங்களோட மூன்றாவது இடத்துல இருந்தாலும் 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் தான் பெற்ற 88 பதக்கங்களை ஏன் இந்த முறை அதிகரிக்கவே முடியல அப்படின்னு சீனா வந்து பார்த்தீங்கன்னா விவாதிக்கிட்டு இருந்தது. அதே நேரத்தில் நம்மளும் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் போலியில் வெள்ளி பதக்கம் வென்ற PV சிந்து மற்றும் மல்யுத்தத்தில் வெண்கலம் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகை மற்றும் மதிப்பு மிக்க அரசு விருதுகளை வழங்கி வந்தோம். மேலும் பதக்கங்களை பெற தவறிய ஜிம்னாஸ்டிக் வீரர் பார்த்தீங்கன்னா தீபா கர்மாக்கர் மற்றும் துப்பாக்கி சுடும் வீரர் ஜித்து ராய் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கௌரவிக்கப்பட்டோம். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் அதாவது ஒலிம்பிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி உட்பட பல ஒரு டஜன் பதக்கங்களை வந்து வென்றிருந்தாங்க. ஆனால் ரியோவில் எந்த ஒரு பதக்கமே அவங்களால வெல்லவே முடியல அப்படின்னு செய்தித்தாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. முந்தைய போட்டிகளை போலவே இந்த முறையும் பதக்கம் வெல்வார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் இந்திய வீரர்கள் வெறுங்கையோடு நாடு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சீனா பதக்கம் மழையில் நடந்து கொண்டிருக்க இதே நேரத்தில் இந்தியா இதுவரை என்ன பண்றாங்க நாம எல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஒலிம்பிக் போட்டிகள் முடிந்ததுக்கப்புறம் இந்தியாவோட இந்த தோல்விக்கு பொதுமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரங்கல் தெரிவிப்பாங்க. ஊடகங்கள் தோல்வி குறித்து அலச ஆரம்பிப்பாங்க. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல்பாகி மறக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்தியாவோட தோல்விக்கு விளையாட்டு வீரர்கள் மீது மட்டும் முழுமையான குற்றம் சாட்டவே முடியாதுங்க. இந்தியாவோட இருக்கும் இந்த மாதிரி பெரும்பாலான குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக விளையாட்டு கலாச்சாரம் குறைவாக இருக்கிறதுங்க. இரண்டாவது குடும்ப சமூக ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கிறது. மூன்றாவது அரசுகளுக்கு முன்னுரிமையே இல்லைங்க. நான்காவது விளையாட்டு கட்டமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் சரியான உணவு இல்லாததுங்க. ஆறாவது ஊழல் மற்றும் உறவினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி சலுகை கொடுக்கறது.
ஆறாவது பார்த்தீங்கன்னா வறுமை காரணமாக விளையாட்டு முன் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க நம்ம நாட்டில். அதுக்கப்புறம் தனியார் ஸ்பான்சர்ஷிப் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி குறைபாடுகள் சிலவற்று தான் அமீர்கானும் தன்னோட வெற்றிகரமான அந்த தங்கல் திரைப்படத்தில் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லியிருப்பார். குறிப்பாக ஒரு இளம் வீரரோட ஆரம்ப நாட்களில் குடும்பம் மற்றும் சமூகத்தோட முழு ஆதரவு தேவைப்படுதுங்க. ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் தாங்க இது. ரஷ்ய கூடைப்பந்தாட்டத்தோட தொடர்புடைய நபர்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க திறமைகளை தேடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 15-16 வயசு நபர்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு 126 பேரை சிறுவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவங்களோட பயிற்சியும் நாங்களே கொடுத்து அவங்களுக்கு தேவையான கல்வி பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிறுவர்களோட பெற்றோர்கள் வந்து கையெழுத்து போட அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வயலில் யார் வேலை செய்வா, யார் மாட்டை மேய்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க கூட அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கவே இல்லைங்க. பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை அரசு வேலைக்கு அனுப்ப மட்டும்தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க நம்ம நாட்டில். ஆனால் இன்றைக்கி அரசு வேலைக்கு கூட பார்த்திங்கன்னா குறைவாகவே இருக்குதுங்க. விளையாட்டு என்பது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டுமே பார்க்கப்படுது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ நகரத்தில் வசிக்கும் குடும்பங்கள் பார்த்திங்கன்னா தங்களோட குழந்தைகளை விளையாட்டை தொடர தங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பதிவோட இறுதிக்கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. விளையாட்டோட இந்த நிலைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கங்களா, இல்லை குடும்பமா, இல்லை சமூகங்களா, இல்லை நாம் எல்லாருமாவே அப்படின்னு பார்த்தோம் போதாதுங்க. மற்ற அனைத்து விளையாட்டிலும் ஜெயித்தா மட்டும்தான் விளையாட்டின் வளர்ச்சி நம்ம நாட்டில் சமமானதாக இருக்கவே முடியும். ஸோ இந்த பதிவை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.